இந்த வீடியோல பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம செங்கோட்டையன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க, ஆந்திராவில் பள்ளிகள் திறந்ததுனால என்ன பிரச்சனை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள நீங்க போறதுக்கு முன்னாடி எந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கான் வரும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். செங்கோட்டையன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னையில் பல்லாபுரம் பெல்ஸ் ஸ்கூலில் வந்து நடந்த மீட்டிங்கில் வந்து சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு வந்து தமிழ்நாட்டில் ஸ்கூல் திறக்கவே வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. என்ன காரணம் அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, ஆந்திராவில் இப்போ பார்த்தீங்கன்னா பள்ளிகள் ஒரு வாரம் வந்து தொடர்ந்து நடைபெற்றது. இந்த நிலையில் வந்து 29 குழந்தைகளுக்கு இப்போ வந்து கொரோனா டெஸ்ட் எடுத்து நெகட்டிவ் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. ஸோ இதனால் வந்து நிறைய குழந்தைகள் வந்து உயிர் இழந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம செங்கோட்டையன் அவர்கள் வந்து பேட்டியில் சொல்லியிருக்காங்க. இதனால் முதலமைச்சர் சொன்ன மாதிரியே பள்ளிகள் திறப்பதற்கு எந்த வித முயற்சியும் யாரும் இப்போதைக்கு எடுக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி செங்கோட்டையன் வந்து தெளிவாக சொல்லியிருக்காரு. ஆந்திராவில் நடந்த இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத எங்களோட கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் மென்ஷன் பண்ணிக்கோங்க. நம்ம செங்கோட்டையன் சொன்ன அந்த விஷயத்தை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத எங்களோட கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கன் வரதையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.